அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட மூவர் மீது சொத்து குவிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் அடிப்படையில் கரூரில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு, அவரது சகோதரர் மற்றும் பெற்றோர் வீடு, சாயப்பட்டறை, அட்டைப்பட்டி தயாரிக்கும் நிறுவனம், உதவியாளர்கள் இல்லம் என மொத்தம் 26 இடங்களில் கடந்த வியாழக்கிழமை சோதனை நடைபெற்றது. சோதனை முடிவில் 25 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் விஜயபாஸ்கர் மீதும் அவரது மனைவி விஜயலட்சுமி மற்றும் சகோதரர் சேகர் ஆகியோர் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 2016 தேர்தலின் போது வேட்புமனு தாக்கலில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சொத்து மதிப்பு 2.5 கோடி ரூபாயாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் கடந்த தேர்தலில் 8.62 கோடி என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாயை விட 55% சொத்து மதிப்பு அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தனது தொழில் பங்குதாரர்களான ரெயின்போ டயர்ஸ் மற்றும் ரெயின்போ ப்ளூ மெட்டல்ஸ் மூலமாக 8 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தனது வங்கிக் கணக்கில் பணம் வைத்திருந்தது, தனது பெயரில் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க அனுமதித்ததன் மூலம் விஜயபாஸ்கரின் நடவடிக்கைகளுக்கு மனைவி உதவியதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மேலும் 39,742 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,13,71,000 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 39,972 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் குணமடைந்தோர் விகிதம் 97.36% அதிகரித்துள்ளது. இருப்பினும் நாடு முழுவதும் ஒரே நாளில் 535 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 420,551 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவுக்கு 408,212 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.